சீதாராம். காலம்பர ஆயிடுத்து. இப்ப தசரதர் வந்து எழுப்புறதுக்காக நிறைய பேர் வந்திருக்கலாம். இவெல்லாம் தேர் அ பேண்ட் ஆஃப் மியூசிஷியன்ஸ். இவெல்லாம் டெய்லி கிளம்புற ராஜாவை வந்து எழுப்பணும், அதுக்காக வந்து அழகான வந்து மியூசிக் பிளே பண்ணி நல்ல வாத்தியங்கள்லாம் வந்து எடுத்துன்னு வந்து வாசிச்சு ராஜாக்கு ஜெயம் அப்படின்லாம் வந்து நல்ல மங்கள வார்த்தைகளை சொல்லி ராஜாவை வந்து எழுப்புவாளாம். இதுதான் அவளோட எவ்ரிடே டியூட்டி. இன்னைக்கு வந்து ராமருக்கு பட்டாபிஷேகம் அப்படிங்கிறதுனால அவெல்லாம் இன்னுமே சந்தோஷமா இருக்காளாம். அதுல வந்து இன்னும் ரொம்ப நல்ல மெலோடியஸா வாசிக்கிறாளாம், ரொம்ப சந்தோஷமா இருக்காளாம் அவெல்லாம். ஸோ நம்ம சந்தோஷமா இருக்கிறச்சே நம்ம வேலை செய்யறச்சே அந்த வேலையிலே அது தெரியும் இல்லையா, அந்த சந்தோஷம் தெரியும் இல்லையா. ஸோ அந்த சந்தோஷத்தோட அவ இன்னைக்கு மியூசிக் வாசிக்கிறாளாம். இது வந்து தசரதருக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும். ஏன்னா அவருக்கு தெரியும் வந்து ராமனை காட்டு கண் பண்ணும், அந்த பட்டாபிஷேகமே கேன்சல் ஆயிடுத்து, இப்படி அனௌன்ஸ் பண்ணுவார், என்ன பேசிஸ்ல அனௌன்ஸ் பண்ணுவார்னு அவர் ரொம்ப வந்து தவிச்சுட்டு இருக்கார். அப்போ தவிச்சுட்டு இருக்கிற நேரத்துல இது மாதிரி இவாள்லாம் இப்படி பண்றாங்கச்சே, இவாள்லாம் வந்து இப்படி நல்ல மங்களவாத்தியமா வாசிக்கிறாளே அப்படிங்கிறது வந்து அவர் காதுல வந்து ரொம்ப வந்து ஏதோ ஒரு ஹர்ட்டிங்கா வந்து ஒரு நியூஸ் கேட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கான். அதே நேரத்துல ராமர் போய் அவரோட குலதெய்வத்துக்கு எதிர்க்க நின்று போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து குளிச்சுட்டு வந்து அங்கே நின்று வேண்டிண்டு காயத்ரி மந்திரத்தை ஜப்பம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெடிடேஷன்லாம் கொஞ்சம் பண்ணி அவர் ரெடியாக இருக்காராம். வசிஷ்டர் அதே நேரத்தில் எல்லா அதுக்கப்புறம் யாரெல்லாம் வெல்விஷர்ஸ் வரணுமோ, யாரெல்லாம் வந்து பெரிய பெரிய மனுஷா யாரெல்லாம் வரணுமோ, யாரெல்லாம் பெரிய ஞானிகள் வரணுமோ அத்தனை பேரும் ரெடி ஆகிட்டோம் நாங்கள். அந்த டைம் வந்துடுத்தோம், எப்போ வந்து நம்ம பட்டாபிஷேகம் பண்ணுமோ அந்த டைம் வந்துடுத்தோம். அந்த சத்ருஞ்சயங்கிற யானையும் இங்கே ரெடியாக இருக்கு, நீங்கள் போய் கொஞ்சம் ராஜாவை கூட்டின் வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுமந்திரர்கிட்ட சொல்கிறாராம். சரி அப்படின்னு சொல்லிட்டு சுமந்திரரும் அங்கே வராராம். சுமந்திரர் அங்கே வந்து பார்த்தா ராஜா வந்து அவரோட சீட்ல உட்காந்துட்டு இருக்காராம். ஆனால் வந்து அவர் அப்படியே வந்து அவரோட முகம் ரொம்ப வாடி இருக்கான். இன்னைக்கு இவ்வளோ நல்ல ஒரு விஷயம் நடக்கிறதுன்னா அவரோட முகம் எப்படி மலர்ந்துருக்கணும், எவ்வளோ வந்து ஒரு ஒரு பிரைட்டாக இருக்கணும், அது மாதிரி இல்லாமல் ரொம்ப வாடி இருக்கான் அவரோட முகம். அப்போ பார்த்துட்டு உங்களோட வருகைக்காக காத்துன்னு இருக்கா எல்லாரும், நீங்கள் வாங்கும், ஏன்னா வந்து வசிஷ்டர் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டார் அப்படிங்கிறச்சு இவர் சொல்கிறாராம். எனக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறாராம். அப்போது ஏன் இவர் இவ்வளோ டயர்டாக இருக்கார் அப்படின்னு வந்து சுமந்திரர் பார்க்குறாராம். ஏன் இவரை பார்த்தா இப்படி இருக்காரு, என்னமோ ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு வந்து சுமந்திரர் பார்க்குறாராம். அப்போ கைக்கி சொல்கிறலாம், இந்த பட்டாபிஷேகத்தினால வந்து ராத்திரியெல்லாம் தூங்கவே இல்லை அந்த எக்ஸைட்மெண்ட்டில், அதனால தான் அவர் ரொம்ப டயர்டாக இருக்கார், தூங்காததுனால தான், நீங்கள் கவலைப்படாதீங்க போய் ராமரை உடனே கூட்டின்னு வாங்கோ அப்படின்னாலாம். அப்புறம் இப்படி பார்க்குறார தசரதரை, தசரதர் ராமா போய் ராமரை கூட்டின் வா அப்படிங்கிறலாம். சரி தசரதர் சொன்னார் அப்படின்ன உடனே இவர் சுமந்திரர் கிளம்பி குடுகுடுன்னு வந்து சேரியட்டில் போய் ராமரை கூட்டின் வரத்துக்கு போகிறாராம். அங்கே போனால் அங்கே வந்து மக்கள் எல்லாம் வந்து ரோடில் ஃபுல்லாக வந்து அங்கே நின்றுட்டுருக்காளாம், சைட்லலாம் நின்றுட்டுருக்காளாம், வெயிட் பண்ணிட்டு இருக்காளாம். ஆஹா, சுமந்திரர் அங்கே ராஜாவோட வீட்டுக்கு போயிட்டார், ஆ இப்போ திருப்பி வெளில வர, இப்போ வந்து ராமர் வீட்டுக்கு போகிறார் போல இருக்கே, இந்த டைரெக்ஷனாக போகிறாரே அப்படின்னு இவெல்லாம் பேசிக்கிறாளாம். எல்லாருக்கும் ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டான். அங்கே சத்ருஞ்சயங்கிற யானையை பார்த்து பத்தியா பத்தியா, அந்த யானை தான் வந்து ராமர் வந்து கூட்டிகிட்டு போகும், பட்டாபிஷேகம் முடிஞ்சு அந்த யானை இருக்குல்ல எந்த சத்ருவையும் வின் பண்ணிடும் அப்படின்னுலாம் வந்து பேசிகிட்டு இருக்காளாம். அதே நேரத்தில் அந்த ராமரும் சீதையும் வந்து அவளோட பேலஸில் இருக்காளாம். சீதை வந்து ராமருக்கு வந்து விசிறி விட்டுன்னு இருக்காளாம். சித்திர மாசத்தை வெயில் இல்லையா, அவர் மேலே வந்து ஃபுல்லாக சந்தனத்தை பூசி விட்டு ரெட் கலர் சாண்டல் விடுது. ஸோ அந்த ரெட் கலர் சந்தனத்தை வந்து ராமர் ஃபுல்லாக பூசி விட்டுட்டும் ஃபேன் பண்ணுறாளா, இப்படி போர்ச்சே அந்த இது ஃபேனில் வந்து காற்று அடிக்கிறதான், திருப்பி வரத்துக்குள்ளே காஞ்சுடுறதான் அந்த சந்தனம், அவ்வளோ சூடாக இருக்கும் அந்த ஊர் அந்த நேரத்தில். சரின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் சந்தனத்தை எடுத்து திருப்பி இன்னொரு கோட் ராமர் மேல பூசி விடுறாளாம். திருப்பி வந்து இப்படி ஃபேன் பண்ணி விட்டுருக்காளாம். சீதை பார்த்து பார்த்து தன்னோட பர்த்தாவை ரசிச்சுட்டு இருக்காளாம், தன்னோட ஹஸ்பண்டை பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்காளாம் இந்த சீதை. இது மாதிரி நடந்துட்டு இருக்காச்சு. அங்கே வந்து சுமந்திரர் வராளாம். சுமந்திரர் பார்த்தா ஆஹா, ரோஹிணி ஸ்டாரும் இந்த சந்திரனும் சேர்ந்தா எவ்வளோ அழகா இருக்குமோ அது மாதிரி இருக்கே இந்த ராமரையும் சீத்தையும் பக்கத்து பக்கத்துல பாக்குறதுக்கு அப்படின்னு அவர் மனசுக்குள்ள நினைச்சுட்டு இருக்காராம். ஒரு ஒயிட் கலர் பெட்டு மேல ராமர் அப்படியே ஒரு சிம்மாசனத்துல உட்கார்ற மாதிரி கம்பீரமா உட்கார்ந்துட்டு இருக்காராம் ராமர். அதை பார்த்துட்டும் இந்த சுமந்திரர் ரசிச்சுட்டு வந்து, உங்க அப்பா உங்களை பார்க்கணும்னு சொன்னா நீங்க உடனே வாங்கோ, கைகேயி அம்மாவோட பேலஸ்ல இருக்கா, உங்களை உடனே பார்க்கணும்னு சொன்னா அப்படின்ன உடனே
ராமன் சொன்னாலாம், ஓஹோ என்னோட செருமனி பத்தி தான் இருக்கும், கைகே அம்மாவுக்கு அது ரொம்ப பெரிய நல்ல நியூஸா இருக்குமே, அதனால தான் என்னை கூப்பிட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நான் அங்கே போயிட்டு உடனே வந்துடுறேன், நான் என்னோட ஃப்ரெண்டு சுமந்திரனோட போயிட்டு நான் உடனே வந்துடுறேன் சீதா, நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட இங்கே சந்தோஷமா பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு போனாலாம். அப்போ சீதா சொன்னாலாம், உங்களுக்கு ராஜா வந்து உங்களை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு, பிரம்மா வந்து எப்படி இந்திரனுக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பாரோ அது மாதிரி ராஜா உங்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கட்டும், உங்களை வந்து கிழக்குல வந்து இந்திரன் காக்கட்டும், தெற்குல வந்து யமன் காக்கட்டும், வருணன் வந்து வெஸ்ட்லேருந்து காக்கட்டும், அண்ட் குபேரன் வந்து வடக்குலேருந்து காக்கட்டும் அப்படின்னு சொல்லி நல்ல வார்த்தையெல்லாம் சொல்லி சீதா அனுப்பிச்சாலாம். இவா ரெண்டு பேரும் டக்குன்னு வந்து அந்த சாரியட்ல ஏறி ரெண்டு பேரும் வந்து தசரதரோட அந்த மாளிகைக்கு போறாளாம். போர்ச்சி வந்து, ஆஹா எவ்வளவு நன்னா இருக்குல்ல, இவா ரெண்டு பேரும் போறத பார்த்தா பா, ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங், எப்போதான் இந்த யுவராஜ பட்டாபிஷேகம் ஆகுமோ அப்படின்னு ரோட்ல எல்லாரும் பேசிக்கிறாளாம். யாரும் வீட்டுக்குள்ளே போலது அயோத்தியால, எல்லாரும் ரோட்லயே நின்றுண்டு என்ன நடக்கிறது என்ன நடக்கிறதுன்னு எக்ஸைட்மெண்ட்ல பார்த்துட்டு இருக்காளாம். அப்ப என்னாச்சா, நேரா ராமரோட ராமர் வந்து தசரதரை பார்க்கறதுக்கு கைகேயியோட பேலஸ்குள்ள போனாலாம். போனபோது நேரா போய் முதல்ல ராமர் என்ன பண்ணுவார், அவ அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணுவார் இல்லையா, அதே மாதிரி ராமர் நேரா போய் நமஸ்காரம் பண்ணாலாம். நமஸ்காரம் பண்ணும்போது தசரதர் அங்கேருந்து வந்து ராமரை தூக்கி தூக்கறதுக்கு வராராம். அவர் தூக்க ட்ரை பண்றாராம், ராமா அப்படின்னு வந்து அப்படியே அவரோட சோஃபால அவரோட அந்த சிம்ஹா அவரோட அந்த சேர்ல வந்து உட்காந்து விடுறாராம். அவரால் அதுக்கு மேலே முடியவே இல்லையா, அதுக்கு மேலே பேசவே முடியலையா, அதுக்கப்புறம் அவர் அப்படியே சோகத்தில் இருக்காரா அழறாராம். ஒன்றுமே புரியலையா ராமருக்கு, என்னாச்சுங்க, ஏன் வந்து இந்த அப்பா வந்து ஒன்றுமே பேச மாட்டேங்கிறா, ஏன் இப்படி சோகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கைகி அம்மா கிட்ட, அம்மா என்னம்மா ஆச்சு, ஏன் அப்பா பேசவே மாட்டேங்கிறா, ஏன் நம்ம ராஜா ஒன்றுமே பேச மாட்டேங்கிறா, என்கிட்ட ஏதாவது கோவமா, இல்லை ஏதாவது உடம்பு சரியில்லையா, இல்லை யாருக்கான ஏதாவது வந்து பிரச்சனையா, பரதனுக்கோ சத்ருகுணனுக்கோ ஏதோ உடம்பு சரியில்லையா, இல்லை என்னோட மாதாக்கள் யாருக்கான உடம்பு சரியில்லையா, எனக்கு ஏதாவது தெரியாமல் இருக்கா, ஏன் அப்பா இவ்வளோ சோகத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். அப்போது கைகி மாதா சொன்னாலாம், ஒன்றும் தப்பில்லைப்பா, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் அவருக்கு உன்னை கண்டா பயமாக இருக்குது அப்படின்னா. ராமர் வந்து, என்ன கண்டா எங்கள் அப்பாவுக்கு பயமா, என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னாலாம், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அது கொஞ்சம் வந்து மோசமான விஷயமா இருக்கிறதுனால நீ கேப்பியோ மாட்டியோன்னு உங்கள் அப்பாவுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலாம். உடனே ராமர் வந்து சிரிச்சுண்டே, அம்மா இது மாதிரி கூட நடக்குமா, எங்கள் அப்பா என்னை விஷத்தை குடினாலும் நான் குடிச்சிடுவேன், நடுக்கடலில் குடினாலும் குதினாலும் குதிச்சுடுவேனா, எங்கள் அப்பா வந்து என்னோட வெறும் அப்பா மட்டும் கிடையாது, இந்த ஊருக்கு ராஜாவும் அவர் தான், அவர் தான் எனக்கு குருவும், அவர் தான் எனக்கு எல்லாமே, அவர் சொல்லி நான் ஏதாவது கேட்காம இருப்பேனா, என்னம்மா சொல்கிறேன், அப்பா நீங்கள் என்ன வேணும்னு சொல்லுங்கப்பா நான் அப்படியே கேட்பேன் அப்படின்னாலாம். கைகி மாதா வந்து, சரி நீ கண்டிப்பாக கேட்பேனா நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னாலாம், கண்டிப்பாக கேட்பேம்மா, என் மேலே டவுட்டே பண்ணாதீங்கோ அப்படின்னாலாம். அப்போ கைகே சொன்னாலாம், உங்க அப்பா எனக்கு ரெண்டு வரன் கொடுத்த அந்த சம்பராசுர யுத்தம் போதே நான் அவரை காப்பாத்தின போது அதை நான் இப்ப வந்து வேட்டையாடினேன், அந்த வேட்டையாடினதுக்கு வந்து இப்போ உங்க அப்பா பயப்படுறா, அதை வந்து காப்பாத்துறதுக்கு பயப்படுறா அப்படின்னாலாம். அப்படியா, அப்படி என்ன வந்த வரன் கேட்டேல் அப்படின்ன போது கைகே மாதா சொன்னாலாம், இது மாதிரி நீ 14 வருஷம் காட்டுக்கு போகணும், தண்டகாரண்யத்துக்கு போகணும், என்னோட புள்ள பரதன் தான் இங்கே ராஜாவாக இருக்கணும், அது யுவராஜ பட்டாபிஷேகம் பரதனுக்கு தான் நடக்கணும்னு நான் சொன்னேன், இதுக்கு என்னமோ உங்கள் அப்பா வந்து இவ்வளோ பயப்படுறார் அப்படின்ன போது, சேச்சே இவ்வளோதான் விஷயமா, நான் இன்னைக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ராமர் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டாராம். சொன்ன உடனே இந்த ராமர் வந்து, எனக்கு ஒரே ஒரு விஷயம்தாம்மா, ஏன் இந்த அப்பா என்கிட்ட டைரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறா, இந்த ராஜா ஏன் என்கிட்ட இது டைரெக்டா சொல்ல மாட்டேங்கிறா, எதுக்காக வந்து நீங்க வந்து இப்படி சொல்லணும், எதுக்காக வந்து அவருக்கு வந்து இப்படி வந்து கஷ்டப்படணும் அவர் அப்படின்ன போது கைகி சொன்னாலாம், அவருக்கு இஸ் ஃபீலிங் வெரி அஷேம்ட் இதை போய் உங்ககிட்ட சொல்றதுக்கு, அண்ட் நீ வந்து கிளம்புற வரைக்கும் அவர் நான் குளிக்க மாட்டேன் நான் சாப்பிட மாட்டேன்னு வந்து ஒரு விரதம் மாதிரி எடுத்து வச்சுட்டுருக்கார், அதனால நீ கிளம்பு சீக்கிரம் கிளம்பு, உங்க அப்பாவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாலாம். அப்போ உடனே தசரதர் வந்து சீ அப்படின்னாரா, அப்படியே வந்து கீழே விழுந்துட்டாரா தசரதர். உடனே ராமர் வந்து ஓடி போய் அவரை தூக்கி அவரை உட்காத்தி வச்சுட்டு அப்போ வந்து கைகேயை பார்த்து வெடுக்குன்னு பார்த்தாராம். பார்த்துட்டு சொன்னாராம், அம்மா எனக்கு
நான் ஒரு ராஜ ரிஷிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ரிஷிகள் காட்டுல எப்படி தபஸ் பண்ணிட்டு எது மேலேயும் ஒட்டுதல் இல்லாம இருப்பாளோ அது மாதிரி நான் இந்த பேலஸ்ல இருந்தாலும் எனக்கு எது மேலேயும் ஒட்டுதல் கிடையாது. இன்னைக்கு ஒரு செகண்ட்ல நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போக முடியும். என்னை பார்த்து நீங்க சந்தேகப்படாதீங்க, நான் கிளம்புவேனோ மாட்டேனோன்னு. அதுக்காக நீங்க இது மாதிரி என்ன அவசரமும் படுத்தாதீங்கோ. நான் இன்னைக்கே கிளம்பிடுவேன். நான் வந்து ஜஸ்ட் எனக்கு நான் போய் சீத்தை கிட்டயும் எங்க அம்மா கிட்டயும் சொல்லிட்டு கிளம்பணும், அது வரைக்கும் எனக்கு டைம் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்பாவை உட்காத்தி வச்சுட்டு பாட்டு கிளம்பினாராம். நேரா போ பரதனை கூட்டின்னு, பரதனுக்கு உடனே ஆளுங்களை அனுப்புங்கோ, அவரை கூட்டின் வரத்துக்கு வழி பாருங்கோ, அவருக்கு உடனே பட்டாபிஷேகம் பண்றதுக்கு என்ன பண்ணுமோ பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ஸை வந்து ஒரு நல்ல ஒரு விப்பால பட்டுன்னு அடிச்சா அது எப்படி கிளம்புமோ அது மாதிரி கிளம்பினாராம் ராமர் அங்கேருந்து. அவர் அந்த மாதிரி சொன்ன உடனே கைகேய்க்கு பயம் வந்துருத்தான். இத்தனை நேரம் வந்து தான் ரொம்ப வந்து கிளவரா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, ஆனா ராமரோட கோவத்தை பார்த்த உடனே அது பார்க்க கிடைக்காது யாருக்கும். ஏன்னா அவர் வேணும்னா தானே கூப்பிட்டுப்பார். அந்த ராமரோட அந்த கோவத்தை பார்த்த உடனே கைகேய் வந்து பயந்து போயிட்டாலாம். அதுக்கப்புறம் என்னாச்சு, அவர் பாட்டு கிளம்பி முதல்ல கௌசல்யா மாதாவோட பேலஸ்க்கு போக ஆரம்பிச்சாராம். போர்ச்சு என்னாச்சா, இங்க வழியில வந்து எல்லாரும் இன்னும் கொண்டாடிட்டு இருக்காலாம், டான்ஸ் ஆடிட்டு இருக்காலாம், எல்லாம் பண்ணிட்டு இருக்காலாம். அதே நேரத்துல இவர் இப்படி கிளம்பி போறதை பார்த்த உடனே எல்லாருக்கும் வெளியில கொஞ்சம் கொஞ்சம் நியூஸ் தெரிய ஆரம்பிச்சிருந்தான். அந்த பேலஸோட அந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்து இங்க நிறைய வந்து பானைகள்லாம் வச்சிருக்காலாம். அந்த பானைகள்ல வந்து நிறைய வந்து இந்த ஜலத்தெல்லாம் வச்சிருக்கலாம். ஜலம்னா வாட்டர், வாட்டர் வந்து நல்லா ஃபில் பண்ணி அதுல வந்து நல்ல மந்திரம் எல்லாம் வந்து அபிமந்திரிச்சு அப்படின்பா, அதாவது மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த வாட்டர் வந்து இன்னும் எனர்ஜைஸ் பண்ணி வச்சிருப்பா. இது மாதிரி வந்து எனர்ஜைஸ் பண்ண பாட்ஸ் எல்லாம் அங்க இருக்கா. அதை வந்து ராமர் பார்த்து அதை பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தாரா, ஏன்னா அதெல்லாம் இவரோட பட்டாபிஷேகத்துக்குன்னு எடுத்து வச்ச பாட்ஸ், அதுல இருக்கிற ஜலம் எல்லாமே அது மாதிரி அபிமந்திரிச்சது எல்லாமே வந்து ராமரோட பட்டாபிஷேகத்துக்காக. அவர் வந்து இதுக்கும் எனக்கும் இன்னுமே சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஜஸ்ட் பிரதட்சணம் பண்ணிட்டு அவர் கிளம்பினாராம். கிளம்பின உடனே பின்னாடியே வந்து எல்லாருக்கும் வந்து வெள்ள நியூஸ் தெரிய ஆரம்பிச்சிருந்தா, எல்லாரும் வந்து என்னடா இது அப்படின்னு ரொம்ப சேடா ஆக ஆரம்பிச்சிட்டாலாம். அயோத்தியால எவ்வளோக்கு அவ்வளோ குஷியா இருந்தாலும் அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ராமர் வந்து இப்போ ஐ மீன் அயோத்தியா மக்கள் இப்போ சேட் ஆயிட்டாலாம். இப்போ வந்து இன்னமும் ரோட்ல இருக்காலாம், ஆனா நிஜமாவே ராமர் கிளம்பிடுவாரா, நிஜமாவே இவருக்கு பட்டாபிஷேகம் இல்லையா, ராமர் நான் என்ன பண்ணுவேன் நான் ராமரை பார்க்காம அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு ஒரு லாஸ்ட் வேர்ல்ட்ல வந்து எல்லாருக்கும் வந்து என்ன நடக்கிறதுன்னு புரியாம வந்து இன்னும் ரோட்ல தான் இருந்துட்டு இருக்கலாம். அப்போ இவர் வந்து நேரா வந்து கௌசல்யா மாதாவோட பேலஸ்குள்ள போறார். அவர் பேலஸ்குள்ள போறச்சே வந்து கம்பீரமா தான் உள்ள போறார். ஆனா அவர் மனசுக்குள்ள வந்து எங்க அம்மா கிட்ட நான் இதை எப்படி சொல்லுவேன், எங்க அம்மாவுக்கு பிடிக்காத ஒரு நியூஸ் நான் சொல்ல போறேனே, பாவம் எங்க அம்மா எப்படி இதை எடுத்துப்பாலோ தெரியலையே, எங்க அம்மாவை நான் எப்படி வந்து மனசை தேத்த போறேன் அப்படின்னு இதெல்லாம் மனசுல நினைச்சுட்டு அவர் நேரா உள்ள போறாராம். கூட லக்ஷ்மணரும் வராராம். நேரா உள்ள போய் அம்மா நான் அப்படின்னு சொல்லிட்டு போய் நமஸ்காரம் பண்றாராம். அவ அம்மா உச்சி முகம் இருந்து நல்லா இருப்பா, தீர்காயசா இரு, உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்றாளாம். ஆசீர்வாதம் பண்ண உடனே அம்மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன், ஆனா உங்களுக்கு அது ரொம்ப வந்து உங்களுக்கு பிடிக்காத விஷயமா நான் ஒன்னு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாராம். என்னப்பா சொல்ற அப்படின்னா, இது மாதிரி கௌசல்யா மாதா கிட்ட கைகேயி மாதாவோட வரனை பத்தி சொல்லி அதனால அப்பா வந்து என்னை 14 வருஷம் காட்டு கணிச்சுட்டும் தண்டகாரண்யத்துக்கு அமிச்சு பரதனை வந்து அங்க பட்டாபிஷேகம் பண்ணி அங்க உட்காந்து வைக்க போறாமா, இதுதான் விஷயம், நீங்க வந்து கொஞ்சம் மனசை வந்து தேத்திண்டு கொஞ்சம் தைரியமா இருக்கணும் அப்படின்னும் போது, என்னது நீ தண்டகாரண்யத்துக்கு போறியா அப்படின்னு டம்மாள்னு விழுந்துட்டானா கௌசல்யா மாதா. தாங்க முடியலையா கௌசல்யா மாதாக்கு அதை கேட்கறதுக்கு, 14 வருஷம் என் குழந்தை காட்டுக்கு போறானா அப்படின்னு புலம்புறாலாம் அழறாலாம். ஒரு ஒரு எங்கேயோ வந்து ஒரு ஒரு எங்கேயோ மாட்டின்று முழிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருதான். ஷி ஃபெல்ட் சோ சஃபகேட்டட், என்ன பண்றதுன்னு தெரியலையா, அந்த மாதிரி வந்து ஒரு அழுது புலம்பி இது மாதிரி பண்ணிட்டு இருக்கலாம். இதை பார்த்த லக்ஷ்மணனால தாங்க முடியலாம். கௌசல்யா மாதா சொல்றாலாம், ராமா ராமா நீ என்னை இங்கேருந்து கூட்டின்னு போய்டுறாமா, எனக்கு இங்கே இருக்க வேண்டாம் ராமா, நீ காட்டுக்கு போறேன்னா நானும் உன்னோட வந்துடுறேன், எனக்கு இந்த பேலஸ்லாம் வேண்டாம், எனக்கு இந்த ராஜ்யம்லாம் வேண்டாம், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், நான் உன்னோட வந்துடுறேன், இந்த கைகேய்க்கு சாதாரணமாவே எனக்கு பிடிக்காது, நீ வேற காட்டுக்கு போயிட்டேன்னா என்னை என்ன பாடுபடுத்துவாலோ எனக்கு தெரியாது, நான் இங்கே தனியா இருக்க மாட்டேன், நீ என்னை கூட்டின்னு போயிடும், நீ என்னை கூட்டின்னு போயிடும், உங்க அப்பாவுக்கு கைகேயி தான் பிடிக்கும், என்னை பிடிக்காது, அதனால நீ என்னை கூட்டின்னு போயிடும், நீ என்னை கூட்டின்னு போயிடும்னு அழறாலாம் இந்த கௌசல்யா மாதா. தாங்க முடியலையா ராமனை விட்டுட்டு
நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அந்த தாட்டை தாங்க முடியலையா. அதுக்காக என்னெல்லாமோ புலம்புறாளா, என்னை கூட்டின்னு போய்டும் கூட்டின்னு போய்டும், நான் இங்க இருக்க மாட்டேன் என்ன கூட்டின்னு போய்டும், நான் இங்க இருக்க மாட்டேன் நீ என்ன கூட்டின்னு போய்டுன்னு சொல்லி புலம்பு புலம்புன்னு புலம்பின்னு இருக்கான கௌசல்யா மாதா. இதை பார்த்த லக்ஷ்மணனுக்கு ஒரே கோவம், இந்த அம்மாவை இப்படி அழ விட்டுட்டு நீங்கள் காட்டுக்கு போவேல, என்ன நினச்சின்னு இருக்கல உங்கள் மனசில், எங்கள் அப்பாவுக்கு தான் புத்தி கெட்டு போச்சு, அந்த வயசான காலத்தில் ராஜா எங்கேயான்னு இது மாதிரி ஒரு டெசிஷன் எடுப்பாளா, என்ன நினச்சின்னு இருக்கா எங்கள் அப்பா, உங்களை போய் வந்து காட்டுக்கு அனுப்புறேன்னாலே உங்ககிட்ட இந்த ஒரு தப்பு கண்டுபிடிக்க முடியுமா யாராலையான்னு, இந்த உலகத்தில் எப்படி வந்து உங்களை வந்து காட்டுக்கு அனுப்பலான்னு வந்து பிளான் பண்ணா இந்த அப்பா அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணர் அவர் கோவத்தில் வந்து அவருக்கு கண்ணெல்லாம் தண்ணி வருதான், செவந்து போயிருக்கான், முகமே கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கான். அவர் வந்து நான் இப்பவே என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லியும் அம்பியும் எடுத்துட்டு போய் இந்த கம்ப்ளீட்டா இந்த படையே நான் அடக்கிடுறேன், அந்த ராஜா குறுக்க வந்த அந்த ராஜாவையும் வந்து நான் அழிச்சுடுவேன், உங்களை தான் நான் அவரை சிறப்பிடிச்சு நான் உங்களை வந்து அங்க வந்து ராஜாவா உட்காத்தி வைக்கிறேனா இல்லையா பாருங்க, இது என்ன வெறும்னு ஆபரணம் நினைச்சேலா, இந்த வில்லும் அம்பும் எனக்கு என்ன இது ஒரு நெக்லஸ் மாதிரி நினைச்சேலா, நான் வந்து போய் இப்ப எல்லாரையும் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி கோவத்தோட இருக்காரா லக்ஷ்மணர். அப்ப ராமர் வந்து காம் டவுன் லக்ஷ்மணா, இப்படி கோவப்படாத, புரிஞ்சுக்கோ எப்பவுமே ஒரு காரியம் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னா அதுக்கு மனுஷ முயற்சி தெய்வ சங்கல்பம் ரெண்டுமே வேணும், மனுஷன் வந்து தன்னோட முயற்சி முழு மூச்சா போடணும், அதோடு கூட சுவாமியும் வந்து ஆஹா இது நடக்கணும் அப்படின்னு வந்து சுவாமி வந்து நினைச்சாதான் அந்த விஷயம் சக்சஸ்ஃபுல்லா ஆகும். இந்த விஷயத்துல மனுஷ முயற்சி இருந்தது, ஆனா தெய்வ சங்கல்பம் அது மாதிரி இல்லப்பா. யோசிச்சு பாரு, நேத்திக்கு தான் அனௌன்ஸ் பண்ணா, அனௌன்ஸ் பண்ணி எல்லாரும் சந்தோஷமா இருந்தா, கைகேயி மாதா என்கிட்ட எவ்வளவு ஆசையா இருந்திருக்கா இவ்வளோ நாள், அதை என்னால மறக்க முடியுமா, அப்படி இருந்த கைகேயி திடீர்னு வந்து இது மாதிரி ஒரு வரன் கேட்கணும்னா ஏதோ வந்து இது விதியோட விளையாட்டுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். எதிர்ச்சியா இது மாதிரி ஒன்று டேர்ன் ஆச்சுன்னா, எதேர்ச்சியா இது மாதிரி ஒன்று டேர்ன் ஆச்சுன்னா இது கண்டிப்பா விதியோட விளையாட்டுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த சிச்சுவேஷன்ல நம்ம இந்த சிச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் வந்து உச்சிதம், அப்பதான் நம்மளுக்கு மனசுக்குள்ள சோகம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். இப்போ இதை வந்து ஜஸ்ட் இப்போ இந்த கொரோனா வைரஸோட டேஸ்ல வந்து வீல் ஜஸ்ட் ஈக்குவேட் தி ஸ்மால் சிச்சுவேஷன் ஹியர். எவ்வளவோ பேர் வந்து அவாவா வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்க வேண்டியிருக்கு, சில பேர் வந்து ஊருக்கு போனா திருப்பி வீட்டுக்கு வர முடியல, சில பேர் வந்து இங்கேருந்து ஊருக்கு போகணும்னு பிளான் பண்ணி டிக்கெட் எல்லாம் புக் பண்ணியிருந்தா அவளுக்கு போக முடியல, இது மாதிரி எவ்வளவோ நடந்துட்டு இருக்கு. இப்போ இது மாதிரி நடந்துட்டு இருக்கிற சிச்சுவேஷன்ல இப்போ இன்கேஸ் வந்து நம்ம புலம்பின்னு இருந்தோம்னா, சே நான் அந்த ஊருக்கு போகணும்னு நினைச்சேன், எல்லாம் இந்த கொரோனாவால என்னோட கம்ப்ளீட் ட்ரிப்பே கேன்சல் ஆயிடுது, இங்க பாரு நான் வந்து என்னோட இங்க மாட்டின்னு இருக்கேன், நான் வந்து அங்க போகணும்னு நினைச்சேன், என்னால இங்க வர முடியல, அதை பண்ண முடியல, என்னால இது பண்ண முடியலன்னு எல்லாரும் புலம்பின்ண்டே இருந்தா என்ன ஆகும், லைஃப் வந்து ரொம்ப மிசரபிளா ஆகும், வேற ஒண்ணுமே ஆகாது. இதுக்கு பதில சரி இப்படிதான் இருக்கு சிச்சுவேஷன், வாட் கேன் வி டூ அபவுட் இட், இட்ஸ் பெட்டர் டு அக்செப்ட் தி சிச்சுவேஷன் தேன் ஃபைட் தி சிச்சுவேஷன். சில இடங்கள்ல வந்து வி நீட் டு ஃபைட் அண்ட் வி நீட் டு புட் இன் கம்ப்ளீட் எஃபர்ட், நம்மளால முடிஞ்ச எஃபர்ட்டை போடணும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம வந்து சிச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் வந்து புத்திசாலித்தனம். ஸோ இதை வந்து ராமர் வந்து லக்ஷ்மணர்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்றார். அப்போ லக்ஷ்மணருக்கு இன்னும் கோபம் வருது, நீங்க என்ன சத்ரியனா இல்ல பெரிய வந்து சாது மகானா, என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க, ஹவு கேன் யூ அக்செப்ட் தி சிச்சுவேஷன் ஹியர், நீங்க வந்து போய் உங்களோட வில்லியும் அம்பியும் எடுத்து எல்லாரையும் வந்து இது பண்ண வேண்டாம், ஸ்லே பண்ணி கீழே தள்ள வேண்டாம், என்ன நினைச்சுட்டு இருக்கா, அந்த பரதனுக்கும் உங்களை தான் பிடிக்கும், அப்படி அந்த பரதனும் வந்து உங்களுக்கு எதிர்க்க வந்தானா நான் என்ன பண்றேன்னு பாருங்க, என்ன மீறிதான் யாரானு உங்ககிட்ட வர முடியும் அப்படின்லாம் சொன்னபோது கௌசல்யா மாதா வந்து பார் 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 லக்ஷ்மணன் எப்படி பேசுறான் பார், லக்ஷ்மணன் சொல்றதுதான் ரைட்டுன்னு எனக்கும் தோன்றது, ராமா நீ வந்து ராஜ்யத்தை எடுத்துன்றும், நான் ஒரு அம்மாவுக்கு தான் வந்து சாஸ்திரப்படி 100 மடங்கு உரிமை ஜாஸ்தி ஒரு குழந்தைகிட்ட, நீ என்னை விட்டுட்டு போகாத, நீ என்னை விட்டுட்டு எங்கேயுமே போயிடாத, நான் உங்ககிட்ட சொல்றேன் நீ இங்க இரு அப்படின்லாம் சொன்னாலாம். அப்போ ராமர் வந்து சொன்னாலாம், அம்மா புரிஞ்சுக்கோங்கோ, விதியை மீறி நம்ம பண்ண ட்ரை பண்ணா தப்பாதான் போகும், வேண்டாம், எனக்கு இது மாதிரி இந்த ராஜ்யம் வந்ததுன்னா என்னோட சொந்த அப்பா கிட்டேயே நான் சண்டை போட்டு இந்த ராஜ்யம் எனக்கு வந்ததுன்னா அந்த ராஜ்யம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, அண்ட் என்னைக்குமே எனக்கு ராஜ்யத்துல ஆசை கிடையாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கோ, நான் இப்போ காட்டுக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், அவரோட வாக்கை சத்தியம் பண்றது தான் வந்து எனக்கு இன்னும் பெரிய கடமை, அதை விட எனக்கு பெரிய கடமை கிடையாது, நான் இப்போ அவரோட சண்டை போட்டேன்னா அவரோட வார்த்தை வந்து பொய்யாயிடும், அவரோட வார்த்தை பொய்யாச்சுன்னா அவர் இத்தனை நாளா கடைப்பிடிச்ச சத்தியமும் தர்மமும் வேஸ்ட் ஆயிடும், எனக்கு அது மாதிரி வேண்டாம்,
எனக்கு எங்கள் அப்பாவோட பீஸ் ஆஃப் மைண்ட் தான் முக்கியம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப முடிவோடு சொன்னாராம். அது மட்டும் இல்லைம்மா, உங்களோட கடமை, அப்பாவுக்கு வந்து என்னை காட்டில் அனுப்புறதுல சந்தோஷம் கிடையாது, அப்பா ரொம்ப வந்து சேடாக இருக்கா. இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் உங்களோட பர்த்தாவை விட்டுட்டு வர்றதுங்கிறது உச்சித்தம் கிடையாது. ஒரு லேடியோட கடமை அவளோட ஹஸ்பண்டை பார்த்துக்கிறது. ஸோ ப்ளீஸ் நீங்கள் உங்களோட கடமையை பண்ணுங்கோ, நான் பிள்ளையா என்னோட கடமையை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போயிட்டு வரேம்மா, நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு ஆக்ஞையை கொடுங்கோ அப்படின்னலாம். உடனே கௌசல்யா மாதா என்ன பண்ணாலாம், விஷல்யகரணி அப்படிங்கிற வந்து ஒரு மூலிகை, அந்த மூலிகையை எடுத்து ராமருக்கு வந்து கையில் வந்து கட்டி விட்டாலாம், ஒரு பேண்ட் மாதிரி கட்டி விட்டுட்டும் அதுக்கப்புறம் நல்லா வந்து நல்ல மங்கள திரவியங்கள்லாம் எடுத்துன்னு வந்து ராமருக்கு வந்து திலகத்தை எடுத்து இட்டு விட்டு அதுக்கப்புறம் வந்து அக்ஷதையை போட்டு ஆசீர்வாதம் பண்ணி அப்புறம் ராமரை வந்து பிரதட்சிணம் பண்ணி வந்து ராமருக்கு வந்து எந்த மிருகங்களாலையும் வந்து எந்த கேடும் வராது, எல்லா பக்கமும் எல்லா தேவதைகளும் காப்பாற்றுவா, எந்த எல்லா விஷஜந்துக்கள்லாம் கூட ராமருக்கு நல்லதாக பண்ணும் அப்படின்லாம் சொல்லி நிறையா சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாலாம். அதுக்கப்புறம் என்ன சொன்னாலாம், எனக்கு தெரியாமல் எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் இருக்கலாம், லைக் வினதா எப்படி தன்னோட பிள்ளையான கருடனுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணாலோ அந்த ஆசீர்வாதம்லாம் உனக்கு வரட்டும், அதிதி தேவி வந்து இந்திரனுக்கு வந்து விருத்ராசுரனை வந்து யுத்தம் பண்ண போனபோது என்னெல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்தாலோ அதெல்லாமும் உனக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசீர்வாதங்கள் சொல்லி அந்த அந்த ஒரு ஒரு சாப்டருக்கு வந்து கௌசல்யா மங்களா சாசனம் அப்படின்னு பேரு. அந்த அதுல வந்து ஃபுல்லா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதமாவே வந்துட்டு இருக்கும். அம்மா வந்து பிள்ளைக்கு வர ஆசீர்வாதமா இருக்கும். ரொம்ப ஈஸி அந்த சாப்டர் வந்து படிக்கிறது, ஒரு இட்ஸ் அபவுட் 2 pages ஒரு சம்திங் அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணி ராமரும் வந்து கௌசல்யா மாதா விட்டு கிளம்பி சீத்தை கிட்ட சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேலஸை நோக்கி போனாராம். அதோட இந்த எபிசோட் ஆயிட்டு. சீதாராம்.